ஷல்லோம் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு புதிதான காரியத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, கரப்ஷன் அல்லது ஃபில்தி. கரப்ஷன் அப்படிங்கிறது ஹீப்ரூல ஆலக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலக்குக்கு மூன்று எழுத்துக்கள், அலப், லமட், கெட். கரப்ஷன் அதை ஹீப்ரூல ஆலக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலக்குக்கு எப்ரியத்தில் மூன்று எழுத்துக்கள், அலப், லமட், கெட். சரி, ஃபஸ்ட்டு இந்த ஆலக் அப்படின்றதுக்குரிய மீனிங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பிறகு அந்த லெட்ருக்குள்ளே போகலாம். ஆலக்குக்கு என்னென்ன மீனிங் அப்படின்னா, கரப்ஷன் ஒழுக்கம் கெடுதல், மிகவும் தவறான காரியத்தை துணிந்து செய்தல், ஊழல் செய்தல், கரையாகுதல். அடுத்து ஃபெல்தி, இழிந்த அருவறுப்பான செயலை செய்கிறது. டெய்ண்டட் அப்படின்னா களங்கமான, களங்கப்படுதல். பொல்யூட்டட் அப்படின்னா மாசுபடிந்த, மாசுபடுதல். ஸ்பாயில் அப்படின்னா அழிந்து போதல், சிதைந்து போதல். இதுதான் அந்த ஆலக்கோட மீனிங்ஸ். சரி, இப்போ நம்ம அந்த டிகோடிங்குள்ளே போகலாம். கரப்ஷன் அப்படின்னா ஆலக், ஆலக்குக்கு மூன்று எழுத்துக்கள், அலப், லமட், கெட். இதில் இந்த ஆலப், லமட் ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்தா ஏல், ஏல்னா தேவன், கெத் அப்படின்னா செப்பரேஷன், விலகுதல், வழி விலகுதல். இந்த ஆலப்பும் லமட்டும் சேர்ந்தது ஏல், ஏல்னா தேவன், கெத் அப்படின்னா செப்பரேஷன், விலகுதல், வழி விலகுதல். தேவனை விட்டு வழி விலகுதல் தான் கரப்ஷன். தேவனை விட்டு வழி விலகுதல் தான் என்னது, கரப்ஷன். எந்த ஒரு டிகோடிங்க்குமே வேத வசனத்தில் ஆதாரம் இருக்கணும். நம்ம அதுக்குரிய ஆதாரத்தை இப்போ பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு வேத ஆதாரம் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலேயே ஒரு வேத ஆதாரம் இருக்குது. நம்ம இப்போ எடுத்து வாசிப்போம். புதிய ஏற்பாட்டில் ரோமர் 3:10-18 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ரோமர் 3:10-18. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிருக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. இதில் தேவனை விட்டு வழி தப்பி திரிகிற மனுஷனுடைய குணாதிசயம்லாம் போடப்பட்டிருக்கு. அதில் 12 வசனத்தை பாருங்க, ரோமர் 3:12. எல்லாரும் வழி தப்பி, எல்லாரும் வழி தப்பி தேவனை விட்டு, எல்லாரும் வழி தப்புறதுனா என்னது, தேவனை விட்டு வழி தப்பி போறதா என்னது, கரப்ஷன். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் வழி தப்பி, தேவனை விட்டு தப்பி கரப்ஷனுக்குள்ள போயிட்டாங்க. தேவனை விட்டு வழி தப்பி போறதா என்னது, கரப்ஷன். இத பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தின் மூலமா நம்ம நிரூபிக்கலாம். சங்கீதம் 14:3, சங்கீதம் 53:3 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 53:3, அவர்கள் எல்லாரும் வழி விலகி, யாரை விட்டு வழி விலகினாங்க, தேவனை விட்டு வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இதேதான் சங்கீதம் 14:3 சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் எல்லோரும் வழி விலகி, யாரை விட்டு வழி விலகினாங்க, தேவனை விட்டு வழி விலகினாங்க. அதனால ஆட்டோமேட்டிக்கா எதுக்குள்ள போயிட்டாங்க, கரப்ஷனுக்குள்ள போயிட்டாங்க, கெட்டு போனார்கள் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. சரி, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பழைய ஏற்பாடு வந்து எபிரேய மொழியில எழுதப்பட்டுச்சு, புதிய
வெளிப்பாடு வந்து கிரீக்ல எழுதப்பட்டுச்சு. ரோமர் 3:10-18 வசனத்துல 12 வசனம் சொல்லுது, எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லுது. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லுது. இந்த கெட்டு போதல் அப்படின்றதுக்கு கிரீக்ல என்ன அப்படின்னா ஆக்ரியோ அப்படின்னு அர்த்தம். கிரீக்ல எப்ரேயத்துல கரப்ஷனுக்கு ஆலர். இந்த புதிய ஏற்பாட்டுல கெட்டு போதல் அப்படின்றதுக்கு கிரீக்ல ஆக்ரியோ அப்படின்னு அர்த்தம். இந்த ஆக்ரியோக்குரிய மீனிங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ள காரியங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த ஆக்ரியோக்குரிய மீனிங்ஸ் என்ன அப்படின்னா அன்சர்வீசபிள், அன்ப்ராஃபிட்டபிள், அடுத்து யூஸ்லெஸ், மூணாவது காரியம் வந்து குட் ஃபார் நத்திங். தேவனை விட்டு நம்ம சோரம் போனோம் அப்படின்னா, அதாவது கெட்டு போனோம் அப்படின்னா நம்ம நத்திங், நம்ம வந்து ஒண்ணுமே கிடையாது. ரெண்டு வகையான கெட்டு போதல் இருக்கு. ஒன்னு பிசிக்கல் கரப்ஷன், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் கரப்ஷன். பிசிக்கல் கரப்ஷன்னா என்ன? சரீர பிரகாரமாக நம்ம கெட்டு போகிறது. ஸ்பிரிச்சுவல் கரப்ஷன்னா என்ன? ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம கெட்டு போகிறது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசிக்கல் கரப்ஷன். பிசிக்கல் கரப்ஷன்னா ஒழுக்க ரீதியாக நம்ம கெட்டு போகிறது. ஸ்பிரிச்சுவல் கரப்ஷன் அப்படின்னா தேவனை விட்டு அந்நிய தேவனை போய் சேவிப்பது, அதாவது மார்க்கம் தப்பி திரியிறது. தேவனை விட்டு ஸ்பிரிச்சுவல் கரப்ஷன்னா என்ன? தேவனை விட்டு வழிவிலகி போய் அந்நிய தேவனை சேவிச்சு மார்க்கம் தப்பி திரியிறதா என்னது? ஸ்பிரிச்சுவல் கரப்ஷன். இன்னைக்கு நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, உங்க எல்லாத்துக்கும் ஒரு நற்செய்தி இருக்கு. அந்த நற்செய்தி என்ன அப்படின்றத வசனத்தின் மூலியமா நம்ம பார்ப்போமா? எடுத்து வாசிப்போம். மத்தேயு 18:11. மத்தேயு 18:11 சொல்லுது, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மனுஷகுமாரன் எதுக்கு வந்தாரா? கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இன்னொரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் 18:23, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கன் வந்து அவனோட துன்மார்க்க தனத்திலேயே வாழ்ந்து சாகிறது ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. அவன் மீண்டும் மனம் திரும்பணுன்றதான் ஆண்டவருடைய விருப்பம். துன்மார்க்கன் போய் நீ துன்மார்க்கிலே இருந்து சாகணும் அப்படின்றது வந்து ஒரு காலம் ஆண்டவர் வந்து விரும்ப மாட்டாரு. அவன் அப்படி போறது, அவன் வழிதை போறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இன்னொரு வசனம் சொல்லுது, யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்மளெல்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அவரு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம். அப்ப நம்ம கெட்டு போறது தேவனுக்கு விருப்பம் இல்ல. மனுஷகுமாரன் யாரு? மனுஷகுமாரன்றது ஆண்டவராகிய யெகோசுவாவை தான் குறிக்கும். மனுஷகுமாரன் யாரை குறிக்கும்? ஆண்டவராகிய யெகோசுவாவை தான் குறிக்கும். இன்றைக்கு நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, முழுமையா மனம் திரும்பி ஆண்டவராகிய யெகோசுவா கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு உறுதி. மீண்டுமா சொல்றேன், இன்னைக்கு நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, முழுமையா நீங்க மனம் திரும்பி ஆண்டவராகிய யெகோசுவா கிட்ட வந்துருங்க, ரட்சிப்பு உறுதியா இருக்கு. கர்த்தர் தாமே இந்த வேத பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.